தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஞானிகளை பற்றியெல்லாம் எவனாவது ஒருத்தன் இழிவாக பேசுகிறான் அப்படின்னா திராவிடர்கள் அப்படின்னா அவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான் ஆரியர்கள் எப்படி தமிழர்களுக்கு எதிரானவர்களோ இந்த முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறவன் காலத்தில் தான் ஆரியர்கள் உள்ளே வந்திருக்காங்க இது எப்போ அப்படின்னு கேட்டால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதை எதிர்த்த தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் சுகுந்தனை எதிர்த்த தமிழர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுத்த பேர் தான் அந்த பறையர்கள் பள்ளர்கள் இந்த மாநிலத்தை ஆண்ட தமிழர்கள் அவங்க தான் பறையர்கள் நெசவு நெய் அந்த காசுலையா பெரிய கோயிலை கட்ட முடியும் மன்னர்கள் படையெடுத்து செல்வதே பிற நாட்டு பொருள்களை அபகரிப்பதும் லட்சக்கணக்கில் புத்தூக்களை கொண்டான் அவர்களுடைய ரத்தத்திலேயே அபிஷேகம் பண்ணிட்டான் சோழன் காலத்துக்கு முன்னால் பல்லவர்கள் கால காலத்திலேயே தனி சுடுகாடு சமஸ்கிருத மொழியில் கோவில்களில் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் ஆதித்த கரிகாலனே கொலை செய்யப்பட்டார் நம்ம கல்கி அப்படி பூசி மெழுகி அவர் வந்து காதல் வயப்பட்டு ஒரு பொண்ணை துரத்திட்டு போனார் அப்போ கொலை செய்ய அப்போ இவர் த தங்கத்திலையே நால்வரிசிலையை செய்து எடுத்துகிட்டு போய் நான் வந்திருக்காங்க ஆ அதெல்லாம் முடியாது இப்போ நீ திறக்க போறியா கதவை உதை உடைக்கட்டுமான்னு கேட்குறாரு அந்த மதுராந்தக சோழனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக இவனுங்கள்லாம் வந்து ஆ அது நியாயம் கிடையாதுன்னா சரி அதில் அந்த சோழனே இளவரசராக இருக்கட்டும் அவருக்கு பிறகு அவர் பிள்ளை வர முடியாதுன்னு நான் தான் வர வேண்டாரு இந்த வித்யாலய சோழனுடைய உடம்புல வந்து தொண்ணூத்தி ஆறு போர் புண்ணு இருந்திருக்கு கடந்த சில ஆண்டுகளாக ராஜராஜ சோழன் மீது நிறைய விமர்சனம் வைக்கப்படுகிறது ராஜராஜ சோழன் தமிழுக்கு அடையாளம் இல்லை அவமானம் என்றெல்லாம் விமர்சனம் செய்கிறார்கள் இதற்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது இப்போதான் தமிழ் இளைஞர்களுக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அதனால் ராஜராஜ சோழனை பற்றியும் மற்ற பிற தமிழ் மன்னர்களை பற்றியும் கொஞ்சம் விபரங்களை அவங்க சேகரிக்கிறாங்க விபரங்களை சேகரித்து வெளியிடுகிறார்கள் அப்படி வெளியிடும்போது உண்மை வெளிவரும் போது பொய்யர்களுக்கு புழுக்கம் ஏற்படுகிறது அதனுடைய விளைவுதான் இந்த எதிர்ப்பு ராஜராஜ சோழனை வந்து தமிழர் அடையாளமில்லை அவமானம் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் இந்த தமிழகத்தின் அவமானம் இந்த தமிழகத்தினுடைய அவமான சின்னம் அவனுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இருக்காது தமிழ் மன்னன் தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஞானிகளை பற்றியெல்லாம் எவனாவது ஒருத்தன் இழிவாக பேசுகிறான் அப்படின்னா அவன் ஒரு தமிழ் தாய்க்கோ தமிழ் தகப்பனுக்கோ பிறந்திருக்க மாட்டான் ஏதாவது கலப்படம் எத்தனையோ இனங்கள் இங்கே வந்து வாழ்ந்துட்டு போச்சு இல்லை அதில் ஏதாவது ஒரு கல கலப்பட பரம்பரையாக இருப்பான் அதனால தான் அவனுக்கு அந்த உணர்வு இருக்கிறதில்ல தமிழர்களை பற்றி எதாவது கேள்விப்பட்டாக்கா அது அவனுக்கு வந்து ஒரு முரண்பாடான சிந்தனை உருவாகும் அந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது இவங்க யார் பேசுகிறாங்கன்னு ஒரு குறிப்பிட்டு கேட்டால் நான் அவங்கள பற்றிய விஷயங்கள் நமக்கு என்னன்னு தெரிய வரும் யார் இப்படியெல்லாம் பேசுகிறா நம்மளை பற்றி பெரியாரியவாதிகள் அப்படின்னா பெரியார் வந்து தமிழர் கிடையாது முதல் பாயிண்ட்டு தமிழுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் கிடையாது ரெண்டாவது பெரியார் வந்து தமிழ் அப்படியே வெறுத்தார் தமிழர்களுக்காக பாடுபடுவதை போல அவர் வந்து அவருடைய நடவடிக்கை இருந்ததை தவிர தமிழ் அப்படிங்கிறத வெறுத்துட்டு தமிழர்களுக்கு என்ன பாடுபட்டுருப்பார் தமிழுங்கிற சனியனை விட்டு ஒழியினார் தமிழில் வேலைக்கார்ட்ட கூட பேசாதேனார் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி மொழியினார் தமிழை பேசுனா நீ உருப்பிடவே மாட்டேனாரு தமிழுக்கு அவ்வளோ சாபம் விட்டார் அந்த பா பா மரபில் வந்த பெரியார் தொண்டர்கள் இன்றைக்கி அதே மனப்பான்மையில தொண்டர்களாக இருக்க மாட்டாங்க அவங்க கொஞ்ச நாளைக்கே அந்த பெரியார் இருப்பாங்க அப்புறமா அதுலேருந்து வெளியேறிடுவாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப பேர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப பேர் வெளியில் வந்து உணர்ந்து பேசுகிறாங்க அது மாதிரி உள்ளவங்க அவங்க அவங்களாம் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து கருப்பர் கூட்டம் என்னென்னவோ மூடர் கூட்டம் அறிஞர் கூட்டம் எதோ வெளியே வருது அவங்களாம் அப்படி தான் மாறுபட்ட கருத்துக்களை வைக்கிறாங்க மாறுகட்ட மாறுபட்ட விஷயங்களை பேசுகிறாங்க நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதே நேரத்தில் நம்முடைய தன்மான உணர்வுகளை அவங்க சீண்டி பார்க்குறாங்க அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்குள்ளேயே நம்முடைய இளைஞர்கள் இப்படி பாழாக போய் அறிவு தெளிவு இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இவங்களை நாம் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா இவங்க முட்டாள் கூட்டம்னு சொல்லிட்டு இவங்களை நம்ம ஒதுக்கிடலாம் ஆனாலும் அந்த இளைஞர்களை அந்த ஒரு இருட்டிலேருந்து மீட்டெடுக்கணுங்கிறது தான் தமிழ் அறிஞர்களுடைய இன்றைய பொறுப்பாக இருக்குது அதனால் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பதிலடி கொடுக்கறது இவர்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு மதி மதிப்பு கொடுத்து அதுக்கு விளக்கம் சொல்கிறது அப்படிலாம் அதெல்லாம் வீண் வேலைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி திராவிடர்கள் அப்படின்னா அவர்கள் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான் ஆரியர்கள் எப்படி தமிழர்களுக்கு எதிரானவர்களோ அதே போல் திராவிடர்களும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த குமரில பட்டம்னு ஒருத்தன் ஒரு ஆரியன் அவன் வந்து ஒரு நூல் செய்தான் அதில் முதல் முதல்னு திராவிடம்ங்கிற வார்த்தையை சொன்னான் அதுக்கு அடுத்தது வெள்ளைக்காரர்கள் கால்டுவெல அவர் திராவிடம்னார் அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் இவ்வளோ தான் திராவிடத்தை பற்றி சங்க எல்லாம் எதிலையும் கிடையாது பிற்காலத்தில் வந்த திருஞான சம்பந்த பெருமான் அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சம்பந்த பெருமான் திராவிடங்கிற வார்த்தையை உச்சரிச்சுருக்காரு மற்றபடி இலக்கியங்கள்லாம் எப்படி வந்து இந்துங்கிற வார்த்தை இல்லையோ அதே போல் திராவிடங்கிற வார்த்தையும் இல்லை ஆரியங்கிற வார்த்தை இருக்குது சங்க இலக்கியங்களாகட்டும் முன்னால் அதுக்கு முன்னால் இருந்த இலக்கியங்களாகட்டும் பின்னால் இருந்த இலக்கியங்களாகட்டும் எல்லாத்துலேயும் ஆரியங்கிற சொல்லு இருக்குது திராவிடங்கிற சொல்லு கிடையாது அதே போல் இந்துங்கிற சொல்லும் கிடையாது இதெல்லாம் வந்து பின்னால் உருவாக்கப்பட்டது தமிழர்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இப்போ ராஜராஜ சோழனை பற்றி நிறைய பேர் என்னென்னவோ அவன்வான் மனசுக்கு தோன்றதா வேணுமோ அவன்தான் வந்து ராஜராஜ சோழனுடைய மரபுக்கே அவன்தான் சோறு போட்டு வளர்த்தா மாதிரி அவரை பற்றி கேள்வி கேட்குறானுங்க பிச்சைக்காரன் பயிலுங்க இவனுங்களுக்கு சரித்திரமும் சரியாக தெரியாது புவியியலும் தெரியாது அறிவியலும் தெரியாது ஒரே அளவும் தெரியாது ஏதோ ஒருத்தன் ரெண்டு பேர் இந்த இப்போ இந்த நான் பேசுகிறேன்னு அது மாதிரி எதையாவது பேசுகிறத பார்த்துட்டு இல்லாத பொல்லாத கேள்விகளெல்லாம் கேட்டு நான்க்குறாங்க ஒருத்தன் கேட்குறான் ராஜராஜ சோழன் தான் தெலுங்கு அவங்க ஆர்ப்பணர்கள் எல்லாம் உள்ள வரவழைச்சவர் பார்ப்பனர்களை ஆரியர்களை கொண்டு வந்தவர் அவனுக்கு அவ்வளோதான் சரித்திர ஆராய்ச்சி கிடையாது அதாவது வரலாற்றில் வந்து வரலாற்றுக்கு முன்னால் உள்ள காலத்தை புராண காலம்ங்கிறது அந்த புராண காலம் அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் புராணம் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இலக்கியம்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் அது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு அறியாமை தான் கருத்து முரண்பா நமக்குள்ளே இருக்கிறது புராணம் என்றாலும் அதையும் நாம் ஏற்று ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா அதில் தான் நிறைய மூட்டை மூட்டையாக வச்சுருக்கான் விஷயத்தை இந்த புராண காலத்தில் சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு காந்தமன்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறான் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திங்கிறவன் காலத்தில் தான் ஆரியர்கள் உள்ளே வந்திருக்காங்க இது எப்போது அப்படின்னு கேட்டால் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியத்துக்கும் முன்னால் புராண காலம் தொல்காப்பியத்துக்கும் முன்னால் நமக்கு வந்து மிக பழமையான ஒரு நூலை காட்டி நாம் சான்று பகிர வேண்டுமென்று நினைத்தால் தொல்காப்பியத்தை தான் சொல்லணும் அந்த தொல்காப்பியத்துக்கும் முன்னால் இருந்திருக்கான் சிபி சக்கரவர்த்தி அந்த சிபி சக்கரவர்த்தி இந்திரனுடைய அடிவருடியாக இருந்திருக்கான் ஆரியர்களுடைய அடிவருடியாக இருந்திருக்கான் அவன்தான் ஆரியர்களை இங்கே கொண்டு வந்திருக்கான் இந்த பழங்கால சோழர்கள் அப்படின்னு ஒரு நூல் அதில் அந்த விவரங்கள் அத்தனையும் இருக்குது ரொம்ப தரவாக இருக்குது நான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்தேன் இந்த மாதிரியான ஒரு சான்றுகளோட ஒரு நூலை நம்ம பார்க்கணும் அப்படின்னு இறைவன் திருவருளால் எனக்கு அது கிடச்சிது அது இத்தனை இத்தனை காலத்துக்கு பிறகு அது எனக்கு மனநிறைவான ஒரு நூல் அது அதில் வந்து பல ஆதாரங்கள் இருக்குது மறுக்க முடியாத ஆதாரமாக அவர் கொடுத்துருக்காரு அந்த நூலில் இருக்குது இந்த மாதிரி முசுகு முசுகுந்த சக்கரவர்த்தி முதல் முதலாக ஆரியர்களை இங்கே கொண்டு வந்த போது அதை எதிர்த்த தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை எதிர்த்த தமிழர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பெரிய ஆக்ரோஷத்தோடு ஒரு பகுதி தமிழர்கள் போர் புரிந்திருக்காங்க அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை போரில் யாராலையும் வெல்ல முடியலை தமிழர்களை அழிப்பதற்கே அவன் போர் புரிந்திருக்கிறான் தமிழர்களை கொன்று குவித்து ஆரியர்களை தலைமையில தூக்கியிருக்கான் தூக்கிட்டு அவன் இந்த இங்கே கொண்டு வந்தான் இங்கே கொண்டு வந்தபோது எதிர்த்த தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்ட போது அந்த துன்பம் தாங்காமல் சரண்டர் கடைசியா கடைசியாக அந்த மாதிரி ஆன போது சரணடைந்த போது அவர்களையெல்லாம் கீழ் ஜாதிகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் ஊருக்கு வெளியாக குடியமர்த்தப்பட்ட வெளிப்புறத்தில் குடியமர்த்தப்பட்டவர்கள் பின்னால் இந்த இவனுடைய இந்த செயலுக்கு பின்னால் வந்தவர்கள் மேட்டுக்குடியினர் அதாவது உயர்ஜாதிக்காரர்கள் அந்த உயர்ஜாதிக்காரர்கள் என்றால் வணிகர்கள் செட்டியார் பிள்ளைமார் வெள்ளாளர் இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் மேட்டுக்குடியினர் இந்த மேட்டுக்குடியினர் இவங்களை எதிர்த்த தமிழர்கள் அதாவது முசுகுந்தனை எதிர்த்த தமிழர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுத்த பேர் தான் அந்த பறையர்கள் பள்ளர்கள் அப்படிங்கிற பேர் மற்றபடி அவர்கள் வேற யாரும் இல்லை தமிழர்கள் தான் உரிமைப்பட்ட தமிழர்கள் இந்த மாநிலத்தை ஆண்ட தமிழர்கள் அவங்க தான் பறையர்கள் அவங்க செய்த ஒரே தவறு தங்களுடைய பேருக்கு பின்னால் விஸ்வநாதன் ஒரு பேர் இருக்கணும் விஸ்வநாத பறையன்னு போட்டிருக்கணும் முதலியார்னா சட்டமாக போட்டுக்கிறான்ல பிள்ளைனா போட்டுக்கிறான்ல இவர்கள் இவர்கள் தங்களை மறைத்து கொண்டார்கள் அதனால் இன்றைக்கும் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களாகவும் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் பார்க்கப்படுகிறார்கள் அநீதிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இன்றளவும் ஏ எனக்கு இந்த நாட்டில் முழு உரிமை இருக்குடா அப்படின்னு அவங்க அந்த நிலைநாட்டியிருக்கணும் அதை தவற விட்டுட்டாங்க அவங்க இது எப்போ நடந்தது முசுகுந்தன் காலத்தில் நடந்தது முசுகுந்தன் காலத்துக்கு பிறகு முதல் கரிகால் சோழன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லணையை கட்டிய கரிகால் சோழன் அதன் பிறகு பல சோழர்கள் அதன் பிறகு பல்லவர்கள் இந்த பல்லவர்கள் காலத்தில் ஆரியர்கள் வந்து உச்சத்தை அடைந்தார்கள் உச்சத்தை அடைந்து எல்லாமே அவனை கேட்டு தான் நடக்கணுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியவர்கள் பல்லவர்கள் இவன் பாட்டுக்கு சரித்திரம் படிக்காம ராஜராஜ சோழன் எத்தனை தலைமுறைக்கு பிறகு வந்திருக்கான் இந்த பரதேசி வரலாற்றை படிக்காம ராஜரா இவனுக்கு சொந்த காழ்ப்புணர்ச்சிப்பா சொந்த பொறாம ஐயோ அவனை மாதிரி நம்ம இல்லையே ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது உலகத்திலே ஒரு சக்கரவர்த்தி கிடையாது அலெக்சாண்டர் படம் எடுத்தான் நாட்டு மக்களுக்கு அவன் நாட்டு மக்களுக்கு அவன் எத்தனை வருஷம் இருந்தான் முப்பத்தி ரெண்டு வருஷமா முப்பத்தி அஞ்சு வருஷமா அவன் நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணான் ஒண்ணுமே பண்ணலையே படை எடுக்கிறத மட்டுமே வாழ்க்கையாக வச்சிருந்தான் மகா அலெக்சாண்டர் அவருக்கு பேரு அடிமைகளின் உழைப்பிலும் கொள்ளையிலும் உருவான பெரிய கோவிலை தமிழ் அடையாளமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார்களே இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உலகத்தின் எந்த நாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் இது நிகழ்ந்தது அந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் இருந்தான் அந்த காலகட்டத்தில் ஒ ஒவ்வொரு நாட்டிலையும் அரசர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் அவன் செய்தான் இப்போ அவன் சொந்தமாக வந்து நெசவு நெய்து அந்த காசுலேயே பெரிய கோயிலை கட்ட முடியும் மன்னர்கள் படையெடுத்து செல்வதே பிற நாட்டு பொருள்களை அபகரிப்பதும் நிலத்தை அபகரிப்பதும் அது அவர்களுடைய வேலை மாமன்னன் அப்படிங்கிற பேர் மகா அலெக்சாண்டருங்கிற பேர் எப்படி வந்துச்சு போர் புரிந்து நாடுகளையெல்லாம் வென்றதுனால தான் வந்தது அது மாதிரி அந்த காலகட்டத்தில் அரசர்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அசோகருக்கு முன்னால் புஷ்யமித்ரன்னு ஒருவன் அசோகனுடைய பேரன் ஆட்சியில் இருந்தபோது அவருடைய படைத்தலைவனாக புஷ்யமித்ரன் ஒரு ஒரு அந்தணன் ஒரு பிராமணன் இருந்தான் ஆரியன் இருந்தான் அவன் என்ன பண்ணான் வஞ்சகமாக அவரை கொண்டுட்டு அசோகனுடைய பேரனை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்தான் ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தான் அப்படின்னா புத்த மதத்தை தானே வளர்த்து வச்சுருந்தார் அவர் இவன் ஆரியன் இல்லையா இவனுக்கு இந்துங்கிற இந்து மதம் தானே இவனுக்கு அப்போ இந்து மதங்கிற பேரே கிடையாது வெள்ளக்காரன் வந்த பிறகு தானே இந்து மதம் அதுக்கு முன்னால் பேர் அது ஆரியவர்தம் ஆரியவர்தம் ஆரியனுடைய மதத்தை ஆரியன் பேரால இங்கே ஒரு மதம் அதை வந்து நிலைநாட்டுவதற்காக இந்தியாவில் இருந்த அத்தனை புத்த பிக்குகளையும் தேடி 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 கொன்றான் லட்சக்கணக்கில் புத்த புக்குகளை கொன்றான் அவர்களுடைய ரத்தத்திலேயே அபிஷேகம் பண்ணிக்கிட்டான் பட்டாபிஷேகம் அவர்களுடைய ரத்தத்தில் செய்துக்கிட்டான் புஷியமித்திரம் இதெல்லாம் வந்து மன்னர்கள் வந்து தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவது அந்த மாதிரியான ஒரு அராஜகமான ஒரு மன்னன் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை ஆனால் எல்லா நாட்டிலையும் படையெடுத்து சென்றால் அந்த நாட்டினுடைய மக்களை அடிமைப்படுத்தி வருவதும் அந்த நாட்டு இளவரசிகளை கவர்ந்து வருவதும் அந்த நாட்டு அரசனை சிறைபிடித்து வருவதும் இங்கேயே சேரனுக்கு சோழனுக்கு சண்டை வந்தபோது அரசனை கொண்டு சேரலாதனை கொண்டு வந்து இது பண்ணிட்டால் முதுகில் புறம் முதுகில் காயம் அடைந்து விட்டால் காயம் அடைஞ்சிட்டு புதாக நம்முடைய அரசர்களுடைய பழக்கம் முதுகில் காயம் பட்டால் அதன் பிறகு அவங்க சோறு தண்ணி சாப்பிட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க வடக்கு இருந்து உயிர் நிறுத்துருவாங்க சாப்பிட சாப்பிட மாட்டாங்க அதோடு சரி ஏன்னா அந்த வீரத்துக்கு இழுக்காய் போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை தான் இந்த தமிழ் தமிழ் பரம்பரை மக்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வரலாறுலாம் சொல்லணும் சொல்லி வளர்க்கணும் அது மாதிரி நம்ம புறநானூற்றிலே இருக்குது ஆணிரை கவர்ந்தான் அப்படின்னு வரும் ஆனிரை கவர்ந்தான்னா அந்த மாடுகளை அதுதான் மாடு தான் செல்வம் செல்வம் செவி செல்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாடெல்லாம் மற்ற பிற இந்த செல்வத்தில் மாடு தவிர மற்றது பெரிய செல்வமே கிடையாது நம்ம தமிழர்களுக்கு ஏன்னா அதனுடைய பால் தயிர் அந்த கன்று கூட்டம் அதனுடைய எரு கோமயம் எல்லாம் வந்து நிலம் அந்த அந்த மாடு வந்து மனிதர்களை விட மாடு அவங்களுக்கு அதனால தான் நம்ம மாட்டுக்கே தனியாக ஒரு பொங்கல்னு ஒரு விழா கொண்டாடுறோம் அது மாதிரி அந்த மாடு வந்து கவர்ந்து வந்துடுறது மாட்டை ஒரு நாட்டினுடைய மாட்டை கவர்ந்து வந்துட்டா அந்த நாடு ஏழ்மை அடைஞ்சி விடும் பஞ்சம் பஞ்சம் பசி பட்னி வந்துடும் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடந்துருக்குது அது மாதிரி தான் ராஜராஜ சோழன் வந்து இலங்கையில் படம் எடுத்து அடிமைகளை கொண்டு வந்தார் கரிகாலன் படையெடுத்து அடிமைகளை கொண்டு வந்தான் கல்லணை கட்டினாரு இப்போ சொல்கிறவன் என்ன என்ன செய்துக்கிட்டு இருக்கான் அவன் சொல்கிறவன் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அவன் என்ன செய்து அப்படியே பரிசுத்தமாக ஒரு தொழில் நடத்தி வாழ்ந்துகிட்ருக்கானா அவன் கையில் எத்தனை கரை ஓடுதுன்னு நான் அவனுக்கு பார்த்தா தெரியும் எல்லாம் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது அவனுமே அது அதாவது இந்த ரிஷி முனிவனாக வாடுறவன் கூட இதெல்லாம் பேச முடியாது எல்லார் கையிலையும் ஏதோ ஒரு கரை இருக்கும் அதனால் அதெல்லாம் ஆமாம் அப்படி தான் அவர் அடை எடுத்து கொண்டு வந்து தான் அவர் கோயில் கட்டினார் உனக்கு கோயில் வேண்டாம் எங்களுக்கு கோயில் வேணும் அந்த கோயிலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம் நீ ஏற்றுக்கொள்ளாத உன்னை யவன் ஏற்றுக்கொள்ள சொல்லி இப்போ வம்பு பண்ணுறான் இவன் கேள்வியும் கேட்க வேண்டாம் கோயில பக்கமும் வர வேண்டாம் ராஜராஜ சோழன் காலத்தில் தான் சாதி பிளவுகள் அதிகமாகின தீண்டாமை பற்றிய முதல் கல்வெட்டு குறிப்பே ராஜராஜன் காலத்தில் தான் கிடைத்தது அவன் காலத்தில் தான் தீண்டாச்சேரியும் பறைச்சேரியும் உருவாகின என்று வரலாற்று அறிஞர் ரொமிளா தாப்பர் சொல்வதாக சொல்கிறார்களே இதற்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது அந்த அம்மா வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் பண்பாடுன்னா என்னன்னு தெரியாது நானும் அவங்களுடைய கட்டுரைகள்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் வர்றேன் அவங்க வந்து சரித்திர ஆராய்ச்சி பண்றாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர்களுக்குள்ளாகவும் ஆரியம் இருக்கிறது நான் சொல்கிறேன் ரொமிலா தாப்பருக்குள்ளேயும் ஆரியம் இருக்கிறது நான் சொல்கிறேன் புரியுதுங்களா அதனால் அவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக அதுதான் சரித்திரம்னு கிடையாது சரித்திரத்தை அப்படியெல்லாம் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி எதுவும் சொல்லலை ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்னால் பல்லவர்கள் கால காலத்திலையே தனி சுடுகாடு தீண்டாச்சேரி எல்லாமே இருந்திருக்கு கல்வெட்டு கிடைக்காம இருக்கலாம் கல்வெட்டு உங்களுக்கு கல்வெட்டெல்லாம் எத்தனை கல்வெட்டு தகர்க்கப்பட்டிருக்கிறது மைசூரில் வந்து முந்நூறு கல்வெட்டு இருக்குதுன்னாங்க தமிழ் தமிழ்நாட்டினுடைய கல்வெட்டு இப்போ என்னமோ அறுபது தான் இருக்குங்களா பாக்கி எங்கே நம்ம கண் முன்னாலே கல்வெட்டெல்லாம் காணா போகுது ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டது ஒரு கல்வெட்டில் இருந்தது அந்த கல்வெட்டை இப்போ காணோம் அவ்வளோ தூரம் என்னத்துக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த கண்ணகிக்கு நெருப்பு கொடுத்த காளி இருந்தது நான் பார்த்தேன் காணேன் இப்போ எத்தனை கோயிலில் சிலை காணா போகுது அது மாதிரி ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த கல்வெட்டு தான் தேடி எடுக்கப்பட்டதுன்னாக்கா அதற்கு முன்னால் இருந்த கல்வெட்டாக மறைச்சிருப்பான் ராஜராஜ சோழன் மேலே பழி போடணும்னு ஆரியத்திற்கு புறம்பாக இருந்தவர் தான் ராஜராஜ சோழன் ஆதித்த கரிகால சோழன்லாம் அதாவது ஆதித்த கரிகால சோழன் கொல்லப்பட்டதற்கு முழு காரணமே இவர்கள் ஆரியத்தை எதிர்த்தது தான் சமஸ்கிருத மொழியில் கோவில்களில் அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டார் இது கோரி மணிசேகரன் நூலில் இருக்குது ஆதித்த கரிகாலன் கொலை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு அவர் அதில் இருக்குது நம்ம கல்கி அப்படி பூசி மெழுகி அப்படி அவர் வந்து காதல் வயப்பட்டு ஒரு பொண்ணை துரத்திட்டு போனார் அப்போ கொலை செய்யும் அசிங்கம் கேவலம் தமிழனை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் கண்டிப்பாக இதெல்லாம் இப்போ அவங்களுக்கு இடையூறாக இருக்குது ராஜராஜ சோழனை பற்றி சமீப காலமாக அப்படியே கொந்தளிக்கிறானுங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லை இப்போ இந்த ஊடகங்கள் பெருகி போச்சு இதெல்லாம் அப்போ இல்லைல்ல இப்போ உடனே 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 அது வெளிவருதில்ல வெளிவந்தால் அது விழிப்புணர் தட்டி எழுப்புதில்லை அதெல்லாம் அவங்களுக்கு இடையூறாக இருக்குது இப்படியே அது பண்ணிட்டு அதாவது ஆழ பிறந்தவன் தான் வாழை பிறந்தவன் பார்ப்பனந்தான் அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க இப்போ எழுப்புதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இடையூறாக இருக்குது அதுக்கு வந்து நம்முடைய இந்த திராவிட கட்சியில் உள்ளவங்க பெரியாரியத்தில் உள்ளவங்க அப்படிங்கிறது அது ஏதோ எனக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு வேறு போர்வை மாதிரி தெரியுது எனக்கு அதாவது ஆள் வந்து இன்னார்னு தெரியுது ஆனால் போர்வை மட்டும் வேறு மாதிரி தெரியுது அந்தம்மா சொன்னாங்க இந்தம்மா சொன்னாங்கன்னெல்லாம் அதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அதாவது கருத்திலே கொள்ள வேண்டாம் அந்தம்மா சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் உள்ள சில எழுத்தாளர் அம்மாக்களும் எதோ இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்னுடைய பேரம்போல இருக்கிற பார் ரஞ்சித்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதெல்லாம் தவறு தவறான கருத்துக்கள் தன் அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பிராமணர்கள் என்பதால் மனுநீதியின்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர்களை நாடு கடத்த சொன்ன ராஜராஜன் மனுநீதியை கடைபிடித்த அரசந்தானே என்று விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் இதற்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது இன்றைக்கு வந்து இது ஜனநாயக நாடு சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது எஸ்வி சேகராக ஏன் கைது பண்ணலை ஹெச் ராஜா போலீஸ்காரனையெல்லாம் திட்டினார் ஏன் கைது பண்ணலை அவங்க வந்து மூணு பர்சன்ட் தானே என்ன பண்ணிவிடுவாங்க ஐயா பழனிசாமி ஏன் பயப்படுறாரு ஐயா ஓபிஎஸ் ஏன் பயப்படுறாரு பார்ப்பனர்கள் ஐயிருங்க என்ன குருக்கள் இவங்களையெல்லாம் எந்த காலத்துலேயும் யாருமே தொடமாட்டாங்க அன்றைக்கு ராஜராஜ சோழன் அவனுங்களை தொட்டு இருந்தால் சோழ நாட்டை ரத்த கலரி ஆக்கியிருப்பான் ஏன்னா மக்களை எல்லாம் முட்டாளாக்கி வச்சுருந்தான் அரசன் வந்து உள்ளே இருப்பான் ஆட்சி பண்ணுவான் சட்டங்களை போடுவான் போர்னா வெளியே போவான் ஆனால் இவன் அரசன் பக்கத்தில் உட்காந்து ராஜகுருவாகவும் இருப்பான் மக்கள்கிட்ட போய் பயமுறுத்துறதே வேலையாக இருப்பான் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியாது இப்போ இந்த கோயிலில் அம்மா வந்து அந்தனர் கிடையாது இப்போ நம் நம்ம நீங்கள் போன பிறகு அவங்க தான் அபிஷேகம் பண்ணுவாங்க இது என்னுடைய கோயில் நான் பண்ணுறேன் புரியுதா அந்த காலத்துலேருந்து இந்த கோயில் கட்டுறதோட சரி இப்போ ராமர் கோயிலாக கட்டுறாங்க ராமர் கோயிலாக கட்டுறதுக்கு தான் இவங்க உள்ளே போக முடியுமா முடியாது ஏன் இப்போ இது ஜனநாயகம் தானே நடந்துக்கிட்டு இருக்கு சட்டம் வந்து எல்லா ஜாதியும் ஒன்று தானே ஜாதியே பேசக்கூடாது தானே இருக்குது இப்போ கூட ஏன் இந்த நடைமுறை இருக்குது எந்த காலத்துலேயும் அவனை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுவரை அவன் எழுப்பிக்கிட்டான் அதை உடைக்கிற போது நாடு வந்து ரத்தக்களறி ரணக்கலறி ஆகும் இது எப்போவுமே உள்ளது இன்றைக்கு எல்லாமே நம்ம கையில் இருக்குது மாநிலங்களில் ஆரியர்கள் ஆட்சியில் இல்லை ஒரு சில இடங்களில் தான் இருக்காங்க அந்த என்னை கூட இந்த பிரணாய் இவர் பினராயி விஜயனா பிரணாய் அவர் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு இந்த இந்த எல்லாம் அதுலேருந்து நீக்கிட்டால் மலையாள மொழியிலேருந்து நீக்கிட்டால் சங்க தமிழ் நமக்கு கிடைக்குங்கிறாரு நாமெல்லாம் வந்து மலையாளிகள் அத்தனை பேருமே தமிழர்கள் தான் எவ்வளோ அற்புதமான ஒரு உண்மையை அவர் சொல்கிறார் எல்லா காம்ரேட்டும் அப்படி பேசுகிறது கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள காம்ரேட்டை தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அவர்களுக்கும் அந்த காங்கிரஸு பிஜேபி மாதிரியான பார்வை தான் யாருக்கு கம்யூனிஸ்டளுக்கெல்லாம் ஆனால் கேரளாவில் அவர் மட்டும் அப்படி தனியாக இருக்கார் அதனால தான் அவர் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களில் ஒருத்தரை அர்ச்சகராக்கினார் இப்படி ஒரு சிலர் வந்து வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க எல்லோரும் அப்படி நடந்துக்கிறது கிடையாது எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த மாதிரி முதலமைச்சர்கள் இருந்தாக்கா சட்டம் எல்லாருக்கும் பொது ஆனால் இப்போ ஜனநாயக நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் பொது இல்லை இவன் கேட்குற போய் முதலமைச்சரை போய் கேட்க சொல்லு ஏன் சேகரை ஏன் க அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்க சொல்லு கேட்குறானா தைரியம் இருக்கா ராஜராஜ சோழன் கே செய்தான் அப்படின்னா அவனை கொன்று இருப்பாங்க அது தகரிகாலான கொண்ட மாதிரி கொன்னொன்ன நாடும் ஒரு வழி ஆயிருக்கும் புஷியமுத்திரன் மாதிரி ஒருத்தன் ஆட்சிக்கு வந்திருப்பான் தமிழன்னு ஒரு இனமே இல்லாமல் போயிருக்குமேப்பா அதைத்தான் இவனுங்க விரும்புகிறானுங்க அதுக்கு தான் இப்படி ராஜராஜ சோழனை போட்டு மென்றுகிட்டு கிடக்குறானுங்க ராஜராஜ சோழன் காலத்தில் தான் பார்ப்பனர்களுக்கு அளவுக்கு அதிகமாக அதிகாரம் வழங்கப்பட்டது உழுகுடி மக்களிடமிருந்து நிலத்தை பிடுங்கி பிரம்மதெய்யம் சதுர்வேதி மங்களம் என்று பார்ப்பனர்களுக்கு நிலங்களை தானமாக கொடுத்தது தில்லை தீட்சிதர்களிடம் அடங்கி போனது பார்ப்பனர்கள் மட்டுமே அதிகாரத்திற்கு வரவேற்கும் குடவோலை முறை இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராஜராஜ சோழன் பார்ப்பனிய அடிவருடி என்று சொல்கிறார்களே இதற்கு உங்களுடைய பதில் என்ன இதை அத்தனையுமே பொய் இதை அத்தனையுமே பொய் இதெல்லாம் இல்லவே இல்லாத ஒரு விஷயம் குடவோலை முறை வந்து பார்ப்பனனுக்கு ஆதரவில்லை தீட்சிதர்களை அவர் ஆதரிக்கலை நால்வர் பெருமக்கள் ரூமுக்குள்ளே வச்சுட்டு போன பெ அந்த திருமுறையை எடுக்க போகிறாரு அந்த இவனுங்க எதிர்க்கிறானுங்க தீட்சிதர்கள் எதிர்க்கிறாங்க எதிர்க்கும்போது நயமாக கேட்குறாரு ஒழுங்காக திறந்து விட்டுருங்க அதெல்லாம் நான் எடுக்கணும்னு திறக்க முடியாது அந்த நால்வரும் மூவரும் வந்த பிறகு தான் அப்போ நால்வர் இல்லை மூவரும் தான் மூவரும் வந்த பிறகு தான் எடுக்க முடியுங்கிறான் அப்படி அந்த மூவரும் வர முடியாத சூழ்நிலைன்னு தெரியும் உயிர் செத்தவங்க வர முடியுமா மூ நாலு வர வர முடியுமா முடியாது அப்போ இவர் த தங்கத்திலையே நாலு வரி சிலை செய்து எடுத்துகிட்டு போய் நான் வந்திருக்காங்க ஆ அதெல்லாம் முடியாது இப்போ நீ திறக்க போறியா கதவை உதை உடைக்கட்டுமான்னு கேட்குறாரு அவன் வந்து பயந்துக்கிட்டு இருந்தார் அவர் ராஜராஜ சோழன் முடி அவன் இவருக்கு முடி சூட்டாமல் இருக்கவில்லை அது வேற ஒருத்தர் அவர் அவர் ஒரு அறுபத்தி மூவரில் அவர் ஒரு நாயன்மார் நாயனார் அவருக்கு அவர்கள் முடிசூட்ட மறு ராஜராஜ சோழனுக்கு எவனும் முடிசூட்ட மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு அவருடைய தந்தை காலத்திலேயே இளவரசு பட்டம் சூட்டியாச்சு அடுத்தது முடி அவருக்கு சூட்ட வேணும் மறுக்கிறான் அப்படின்னா அந்த மதுராந்தக சோழனை கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக இவனுங்கள்லாம் வந்து நான் அது நியாயம் கிடையாதுன்னா சரி மதுராந்தக சோழனை இளவரசராக இருக்கட்டும் அவருக்கு பிறகு அவர் பிள்ளை வர முடியாதுன்னு நான் தான் அவர் எந்த ஆரியனுக்கும் எந்த காலத்துலேயும் அவர் பயப்படலை எந்த தீட்சிதனுக்கும் அவர் அடிமைப்பட்டு போகலை எங்கேருந்து காஷ்மீர்ல எல்லாம் எவனையும் கூட்டு வரவும் இல்லை அதெல்லாம் பொய் வரலாற்றில் இல்லாத பொய் அது குடவோலை முறைங்கிறது வந்து எல்லார் பேரையும் அதில் வந்து இருக்கிற பேரெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எவனுமே அந்தணன் கிடையாது அதில் இவன் பொய் பேசுவான் தமிழருங்கிற அந்த உடம்பு தான் தமிழ இவங்களுக்கெல்லாம் உள்ள வந்து ஆரியன் அவங்களுடைய ஆராய்ச்சி அத்தனையும் பொய் நாகசாமி ஆராய்ச்சியெல்லாம் இளைஞர்கள் படிக்கவே கூடாது தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க அவங்க அவனை கொண்டு போய் செம்மொழி இதில் போடுறான் நாய் இது மொழியை மொத்தமாக அழிக்கிறதுக்கா அறிஞர்கள் இல்லையா தமிழ்நாட்டில் உண்மை அறிஞர்கள் இல்லையா நாகசாமியெல்லாம் தமிழர்களுக்கு தமிழுக்கு சாபம் எல்லாம் ஒன்று என்பது ஏகாதிபத்தியத்தின் குரல் உருவ வழிபாடாக இருந்த சிவ வழிபாட்டை ஒற்றைமயமாக அதாவது லிங்க வழிபாடாக மாற்றியவர் ராஜராஜ சோழன்தான் அதனால் ராஜராஜ சோழன் ஒரு ஏகாதிபத்தியவாதி என்று எழுத்தாளர் தோ பரமசிவன் சொல்கிறாரு இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அதாவது இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது மனைவி மக்கள் கிடையாது இருபத்தைந்து மகேஸ்வர வடிவம் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏக இறைவன் அப்படின்னா அது சிவலிங்கம் தான் இருக்கணும் சதாசிவ வடிவம் தான் ஏக இறைவன் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது நாங்கள்லாம் அதை ஆதரிக்கிறோம் பரமசிவம் ஆதரிக்காட்டி போகட்டும் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் ஏக இறைவன்னா சிவலிங்கம் மட்டும்தான் தான் ஏகாதிபத்திய ஆதி எனக்கு தெரிகிறார் அவர் வந்து இறைவனை உள்ளது உள்ளபடி காட்டினார் யார் ராஜராஜ சோழன் இறைவனை உள்ளது உள்ளபடி காட்டினார் இவர் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அதாவது இந்த மகேஸ்வர வடிவமெல்லாம் என்ன தெரியுமா கல்யாணம் பண்ணுறதுக்கு புல்லகுட்டி பேர் சொல்கிறதுக்கு வப்பாட்டி வச்சுக்கிட்டுன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு தான் இந்த மகேஸ்வர வடிவங்களா அதெல்லாம் அவர் ஒன்றாப்படுத்தி இறைவன் ஏக இறைவன் இறைவன் ஒருவனே உருவம் அரு உருவம் அருவம் உருவம் அருவுருவம் இதை காட்டினார் அவர் அதில் என்ன இருக்குது இது வந்து அரு உருவமாக உள்ளது சதாசிவ வடிவங்கிறது அருவுருவமாக உள்ளது இதுதான் தமிழர்களுடைய அடையாளமே இதை பற்றி அவர் பேசுகிறார் அப்படின்னா அவர் ஆரியத்தை வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்கிறார் அதையெல்லாம் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவர்களுடைய கருத்தை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் நிராகரிக்க வேண்டும் ஆன்மீகத்தில் ஆகட்டும் தமிழ் ஆராய்ச்சியில் ஆகட்டும் பரமசிவம் நாகசாமி போன்றவர்களுடைய கருத்தை நிராகரிக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அதை ஏற்றுக்கொள்வ குழம்பி போவீங்க உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது உங்களால் உங்களால் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த நன்மையும் விளையாது ஜாக்கிரத ராஜராஜ சோழனை பற்றி குழப்பத்தில் உள்ள இளைய தலைமுறைக்கு ராஜராஜ சோழன் யார் என்பதை தெளிவாக சொல்லுங்களேன் பல்லவர்கள் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் சோழ அரசாட்சி இல்லாமல் போயிடுச்சு சோழ அரசாட்சி இல்லாமல் போன நிலையில் அவரை வந்து அந்த சோழர்கள் வந்து சிற்றரசாகவே இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் எங்கே எந்த எல்லா கட இந்த இப்போ இந்த கண்ணப்பாளையங்கிறது ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு சிற்றரசர் இருப்பார் அவர் வந்து ஏதோ ஒரு ராயர் இந்த பட்டதும் பட்டங்களை வச்சுக்கிட்டு அவர் ஒரு அரசராக இருப்பார் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருந்தது இந்த பக்கம் அந்த பாண்டிய அரசும் நலிந்த நிலையில் தான் இருந்தது பல்லவர்கள் கொடி மேலோங்கி பறந்தது பல்லவர்கள் ஆட்சியில் மற்ற எந்த அரசுமே தமிழ்நாட்டில் தலையெடுக்கலை இந்த நிலையில் பல்லவர்களுடைய ஆட்சியை முறியடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுமையாக விஜயாலய சோழன் அப்படிங்கிறவர் இருந்தார் பல்லவர்களுடைய படைத்தலைவனாக ஒரு சிற்றரசாக இருந்தார் விஜயாலய சோழன் அந்த விஜயாலய சோழனுடைய பிள்ளை தான் ஆதித் ஆதித்த சோழன் விஜயாலய சோழனுடைய பிள்ளை ஆதித்த சோழன் அந்த ஆதித்த சோழன் பல்லவர்களுடைய ஆட்சி நுணுக்கம் பல்லவர்களுடைய எல்லை அத்தனையுமே அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார். ஆதித்த சோழனை அல்லாத பல்லவர்களுடைய ஆட்சி நீடிக்காதுங்கிற ஒரு நிலையில் ஆளுமை திறத்தோடு அந்த படை தன்மை அத்தனையும் அவர் கையில் இருந்தது அவர் அந்த மாதிரியான ஒரு நிலை வந்தபோது ஒரு பெரிய ஒரு சாளுக்கியர் போன்ற ஒரு ராஷ்டிரகுருடர்கள் கூட ஒரு சண்டை வந்தது பல்லவர்களுக்கு அந்த நேரத்தில் அவர் சொன்னார் நான் வந்து இந்த போரில் ஈடுபடுவேன் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய உரிமையாகிய சோழ நாட்டை தஞ்சை தஞ்சையை எனக்கு கேட்குறாரு அதுக்கு பல்லவன் ஒத்துக்கிறான் ஒத்து சண்டை போட்டு சோழ நாடு இவர் கைக்கு வருது சோழ நாடு இவர் கைக்கு வந்த பிறகு பல்லவர்களுடைய ஆட்சி குன்றி போகுது இந்த சோழ நாட்டை இப்படி ஒரு வகையில் மீட்டெடுத்தவர் இந்த விஜயாலய சோழனுடைய உடம்பில் வந்து தொண்ணூற்றி ஆறு போர் புண்ணு இருந்திருக்கு அந்த அளவுக்கு மகாவீரன் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டான் நம்ம ஆளுங்க அதை பற்றியெல்லாம் பேச மாட்டான் இத்தனை புண் முது ப நெஞ்சில் தாங்கிய ஒரு வீரன் உலகத்தில் இதுவரையிலும் பிறந்ததாக சரித்திரமே கிடையாது அதாவது சரித்திரத்தில் எங்குமே இல்லாத ஒரு வீரன் தமிழகத்தில் இருப்பான் அவனை பற்றி பேசவே மாட்டான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் ரத்தத்திலே அபிஷேகம் பண்ணியிருப்பான் அவனை பற்றி பேசுவான் இவனை பேச மாட்டான் அது மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு வீரனுக்கு அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் தான் ராஜராஜ சோழன் அரச பாரம்பரியத்தில் வந்தது சாதாரணமாக எங்கேயோ போட்டு எவனையோ அடித்து போட்டுட்டு எவனையோ கொன்று போட்டுட்டு அதாவது எவ்வளோ ஒரு ஜனநாயக ரீதியாக அவர் ஆட்சிக்கு வந்தார் தெரியுமா மதுராந்தக சோழனுங்கிறது சரியப்பா அவனுடைய பிள்ளை அந்த பிள்ளை வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பிள்ளை ஆட்சிக்கு வரணும்னு இந்த இந்த அப்போ இருந்த இந்த ஆரிய பயலங்கள்லாம் ஒன்றா கூடி ராஜராஜ சோழனை காலி பண்ண பார்த்தான் அப்போவே மதுராந்தகனுக்கு பிறகு மதுராந்தகம் பிள்ளை தான் வரணும் அப்படின்னு இதை கல்கியினுடைய பொன்னின்னு செல்வன்லையா அதை அப்படி மெல்ல கோடிட்டு காட்டியிருப்பார் அதாவது ஆழமாக போக மாட்டார் மெல்ல கோடிட்டு காட்டிருவார் சரித்திர உண்மை சரித்திர உண்மை தெரிந்தும் கல்கேதா மறைச்சி எழுதியிருக்காரு மதுராந்தகனுக்கு பிறகு மதுராந்தகன் பிள்ளை ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நாட்டை விரிவுபடுத்தியது ஆதித்த கரிகாலன் ராஜராஜ சோழன் அந்த உரிமையில் எனக்கு தான் அந்த நாடு அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி போராட்டம் ஜனநாயக ரீதியில் போராட்டம் போராடி தான் அவர் ஆட்சிக்கு வந்தார் அதனால் ராஜராஜ சோழன் வந்து அப்போவே மதுராந்தக சோழனை வெட்டி போட்டுட்டு இந்த கூட நின்ன ஆரியன்களை எல்லாம் வெட்டி அந்த புஷியமித்ரன் மாதிரி ரத்தத்தில் குளிச்சுட்டு ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஆனால் அவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி அவர் அதனால தான் அந்த குடவோலை முறைங்கிறத கொண்டு வந்தார் இதையெல்லாம் யோசிக்கிறான்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி ஒரு மிகப்பெரிய சரித்திர நிபுணன் ஒரு மிகப்பெரிய சிவபக்தன் ஒரு மிகப்பெரிய தமிழ் பற்றாளன் அதனால தான் இந்த எங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி இதை இருக்கோம் இந்த அறிவு ஆற்றல் எங்களுக்கு கொஞ்சமாவது மூளையில் இருக்குது அப்படின்னா அது ராஜராஜ சோழனால் வந்தது தான் நன்றி